அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 369 மூலிகையாக நம்ம குருந்த மரத்தை பற்றி அலசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த குருந்த மரத்தை பற்றி நம்ம அலசலாமா? இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த குருந்த மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டு கொளஞ்சி, காட்டு எலுமிச்சை, காட்டு நாரங்கம், அனகாமிடம், காட்டு கிச்சிலி அப்படின்னு தமிழில் சில பெயர்களும், வைல்டு ஆரஞ்சு, வைல்டு லைம் ட்ரீ, அட்டலாண்டியா மலபாரிகா, லிமோனியா ஸ்பினோசா, இண்டியன் அட்டலாண்டியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பெயர்களும், அடவி ஜாம்பிரா அப்படின்னு சான்ஸ்கிரிட்லேயும் வால்தேகி அப்படின்னு சிங்களத்துலையும் சொல்கிறாங்கங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எலுமிச்சையினுடைய இனத்தை சேர்ந்த மருந்தான். இதில் வந்து சிறு குருந்து, பெருங்குருந்து, மூவிலை குருந்து, ஐயிலை குருந்து என ஆரம்பித்து 16 வகைகள் வரைக்கும் கண்டறியப்பட்டுள்ளதுங்க. இதோடைய பெயர் வேறுபாடு பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் வந்து எலுமிச்சையினுடைய இனத்தை சேர்ந்த குருந்து என்ற பெயர் கொண்ட மரமாகும். கற்களில் விலை மதிப்புள்ள ஒரு வகையான கற்கள் வந்து குருந்த கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. லவங்கப்பட்டை மரத்தையும் சிங்களம், மலையாளம் மற்றும் தமிழ்நாட்டில் கூட சிலர் குருந்து என அழைப்பது உண்டு. ஆனால் உண்மையான குருந்த மரம் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் தாங்க. இன்னொன்றுங்க, நிலவேம்புக்கு கொடி குருந்து அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குங்க, இதை எப்பயுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி கண்ணபுரான் கோபிய கன்னியர்களினுடைய புடவைகளை திருடி ஒழித்து வைத்த மரம் வந்து இந்த மரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருந்த மலர் வந்து சங்ககால மலர்களில் ஒன்றாக உள்ளது. குருந்த மலர் சங்ககால தமிழ் இலக்கியங்களில், பாடல்களில் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளதுங்க. பழங்காலத்தில் குருகுல கல்வி இந்த மரத்துக்கடியில் நடந்ததால் இது இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்று ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கடியில் அமர்ந்து படித்தோம்னா நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மரம் இருந்ததுன்னா அங்கே குழந்தைகளை வந்து உட்காந்து படிக்க சொல்லுங்கள், நல்லா படிப்பு வரும். அடுத்து இது எங்கேயெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஆவுடையார் கோயில் உட்பட பல திருத்தலங்களில் தலமரமாக அமைந்துள்ளது. மேலும் இம்மரமானது வெப்பமண்டல பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள், மலைப்பகுதிகள், ஓடை கரைகள், செம்மண் விவசாய நிலங்களில் உள்ள வரப்புகள், ஆற்று ஓரங்கள் என பல இடங்கள்லையும் இயற்கையாகவே வளர்ந்து காணப்படுதுங்க. அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த குருந்த மரமானது அதிகபட்சம் 20 அடி வரை உயரமாக வளரக்கூடிய குறு மர வகையைச் சேர்ந்த மூலிகை மரந்தாங்க. எலுமிச்சை போன்ற அடர்த்தியான கிளைகள் மற்றும் இலைகள் நிறைந்த முட்கள் நிறைந்த மரம் இந்த குருந்த மரம். தனக்கென்று தனித்தன்மையான வாசனையுள்ள இலைகள் கொண்டுள்ளது. வெண்ணிற இதழ்களை உடைய மிகச்சிறிய கொத்து கொத்தான பூக்கள், ஒவ்வொரு பூக்களும் 4 வெண்மையான இதழ்களை கொண்டுள்ளன. ஆலங்காயை விட சிறிய, சுண்டைக்காயை விட சற்று பெரிய உருண்டையான எலுமிச்சை போன்ற காய்களை பெற்றுள்ளது. இந்த குருந்த மரத்தினுடைய தண்டு மிகவும் வலிமையாக எலும்பு போன்று வைரம் பாய்ந்து காணப்படுகிறது. இதுதாங்க குருந்த மரத்தினுடைய அமைப்பு. வெயில் காலத்தில் எல்லா தாவரமுமே இலை உதிர்த்து காய்ந்து போய்விட்டாலும் கூட சில தாவரங்கள் வந்து விதிவிலக்காக இருக்கும். குறிப்பாக வேம்பு, வெள்ளுதி, நொச்சி, அரசு இவற்றை சொல்லலாம். இதுபோலவே இந்த குருந்தும் சித்திரை, வைகாசி மாதங்களில் பசுமையாக மலர்களுடன் காணப்படுகிறது. இது வந்து பசுமை மாறாத மரம் என்று கூட சொல்லலாம். அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த குருந்த மரமானது நாள்பட்ட வாத நோய், உடலில் நீர் வீக்கம், உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அதிகப்படியான சூடு, நேரத்திற்கு பசி எடுக்காமல் வயிறு மந்தமாக இருத்தல், வயிற்று உப்புசம், மூச்சுக்குத்து போன்ற கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய வாயு தொல்லை, உடையாத சிலந்தி, இருமல், மூட்டுவலி, பக்கவாதம், கீழ்வாதம், கட்டிகள், நுனி கூரான கட்டிகள், ஆறாத புண்கள், தசை சிதைவு, இதய நோய், இளமையில் முதுமை தோற்றம் மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. அடுத்ததுடைய மருத்துவ பகுதி செல்லலாமா? இந்த குருந்தினுடைய காய்களை அரைத்து பருத்தி துணியில் அல்லது காடா துணியில் வச்சு சுற்றி கட்டி வந்தோம்னா சிலந்தி புண்கள், கட்டிகள், ஆறாத புண்கள் இது எல்லாமே வந்து ஆறுங்க. அடுத்து இதனுடைய பழத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய வாசனை மிக்க எண்ணெயை வந்து நாள்பட்ட வாத நோய், பக்கவாதம், கீழ்வாதம், மூட்டுவலி போன்றவற்றுக்கு சூடுபடுத்தி தடை வர குணமாக ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்து இந்த குருந்த மரத்தினுடைய இலைகள் 100 கிராம் அளவுக்கு எடுத்து அரை லிட்டர் வேப்பெண்ணெயில் சிதைத்து போட்டு பக்குவமாக இறக்கி ஆற வச்சுக்கிட்டு வடிகட்டி இந்த எண்ணெயை வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி, வாத வலி போன்றவற்றுக்கு தடவி வந்தோம்னா சரியாதுங்க. அடுத்து இதனுடைய இலைகளை ஒரு மண் சட்டியில் போட்டு நீர் ஊற்றி கொதிக்கும் போது இறக்கி நம்ம எப்பயும் ஆவி குடிக்கிறது மாதிரி போர்வையில் உடலை மூடிக்கிட்டு உடலில் எந்த பகுதியில் பற்று, படைகள், அலர்ஜி இந்த மாதிரி இருக்குதோ அந்த பகுதியில் வந்து இதனுடைய ஆவி வந்து படுற மாதிரி நம்ம வந்து காட்டினோம்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். போர்வையை வந்து காற்று போகாமல் நல்லா பொத்திக்கிட்டு ஆவி குடிக்கணும். அடுத்து இந்த குருந்த மரத்தினுடைய வேரை தட்டி போட்டு கஷாயமாக செஞ்சு கழுவிட்டு வந்தோம்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளால் தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மறையும். தோல் அலர்ஜிக்கும் கூட இதை வந்து பயன்படுத்தி குணமடையலாம். இந்த கஷாயம் விஷத்தன்மையை கூட நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக உள்ளது. வேறுபட்ட கிடைக்காத பட்சத்தில் மரத்தண்டினுடைய அடிப்பட்டையை கஷாயமாக செஞ்சு பயன்படுத்தி இதே பலனை வந்து நம்ம பெற முடியும். இது இல்லாமல் கருப்பை நோய்கள் உள்ளிட்ட பல வைத்திய முறைகளில் இந்த குருந்து ஒரு முக்கிய மருந்தாக சேர்க்கப்படுதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த குருந்த மரத்தினுடைய காயை வந்து நாம் ருத்ராட்சமணி கோர்த்து போடுறது போல் கழுத்தில் போட்டு விட்டோம்னா படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த குருந்து வாஸ்து குறைகளை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. இது எப்படி இனவர்த்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலமும் வேர் செல்லும் இடமெல்லாம் கிளைத்து புதிய தாவரமாக உருவாகுதுங்க. இதனுடைய மற்ற வகைகளை பற்றி அடுத்தடுத்த அலசலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம குருந்த மரத்தை பற்றியும் அதனுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய நல்ல மருத்துவ குணங்களை பற்றி அலசலாம். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் இந்த வீடியோக்களை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மரத்தை உங்கள் ஊர் பகுதிகளில் என்னென்ன மருத்துவத்துக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பயன்படும். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான, அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்கள் நமது விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.